உலக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிருந்த ஒரு ஃபிலிம் அப்படின்னா சுரரை போற்று அப்படின்னே சொல்லாங்க. சுரரை போற்று த மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம், எல்லாருமே ரொம்ப வெயிட்டிங்னு காத்துட்டு இருந்தாங்க. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டோடி என்டர்டைன்மெண்ட்ஸோட இணைஞ்சு சிக்கியா என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ், எல்லாருமே எப்படா இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு வெயிட்டிங்கில் காத்துட்டு இருந்தாங்க. மாறாகிற கதாபாத்திரத்தை ஆன் ஸ்க்ரீனில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு மக்கள்லாம் காத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஹாப்பி நியூஸா இல்லை சேட் நியூஸ் தானே சொல்ல முடியல. ஆமாங்க, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, சுரரை போற்று அக்டோபர் 30th வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இந்த அப்டேட் வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு அப்படினே சொல்லலாம். ஏனா இந்த மாதிரி பிரம்மாண்டமான படத்தை, ஒரு பெரிய ஹீரோ படத்தை கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல கோலாகலமான செலிப்ரேஷன்ஸோட பயங்கரமா கூச்சலோட சந்தோஷமா பார்க்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ வந்து இந்த திரைப்படம் வந்து டைரக்டா OTT ரிலீஸ் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஷாக்கா இருக்கு அப்படினே சொல்லாங்க. இவ்ளோ பெரிய பேனர், இவ்ளோ பெரிய படம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா OTT ல வருது அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான நியூஸா இருக்கு. பட் we don't have a choice இல்லீங்களா? ஏனா பல படங்கள் லைன்ல வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கு. தியேட்டர்ஸ் ஓபன் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணா கண்டிப்பா நான் ஓபனா சொல்றேன், லைக் சின்ன லைவ் இன்டர்வியூ ரைட், அப்பா அம்மாக்கு என்ன பைத்தியமா, என்ன டான்ஸுக்கு எல்லாம் விடுங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. பட் இன்னைக்கு அவார்ட் வாங்கின போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும், அட்லீஸ்ட் உள்ள இருக்கு ஒரு படம் 3-4 டைம்ஸ் வந்து பார்க்கணும், நல்லா விசில் அடிச்சு அந்த மாதிரி பார்க்கணும். ஆன் ஸ்கிரீன் ரொம்ப பிளாஸ்டா இருக்கு, ஆனா ஆஃப் ஸ்கிரீன் பார்க்கும்போது சைலண்டா இருக்கு. சோ அதை எப்படி, ஐ லவ் யூ, உனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் என்ன இருக்கா, என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல, ரொம்ப நேரமா ஏதோ புது புது கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். டேய்